ஸோ ஹாய் கைஸ் வெல்கம் டு ஃபீனிக்ஸ் அகாடமி. ஸோ இன்றைக்கான நோட்டிஃபிகேஷன் என்ன, ஹைகோர்ட்ஸ் ஆஃப் மெட்ராஸோட நோட்டிஃபிகேஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் எப்போ விட்டுருக்காங்க அப்படின்னா 15/1/2024 விட்டுருக்காங்க. ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸோட டேட் என்ன அப்படின்னா 13/2/2024 தான் இது ஆகும். ஸோ ஃபீஸ் எப்போ பே பண்ணும் அப்படின்னா 15/2/2024 தான் பே பண்ணும். ஸோ இதெல்லாமே ஆன்லைன் மோடு தான் உங்களுக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ என்னென்ன வெப்சைட் பார்த்தீங்க அப்படின்னா www.mhc.tn.government.in அப்படின்ற வெப்சைட்டில் தான் நீங்கள் அப்ளை பண்ணுவோம். என்ன போஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டைபிஸ்ட் அண்ட் டெலிஃபோன் ஆப்ரேட்டர் அண்ட் கேஷியர் அண்ட் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர். ஸோ இந்த மாதிரி போஸ்ட்டுக்கு தான் இந்த மத்ராஸ் ஹைகோர்ட் சர்வீஸ் வந்து ரெக்யூட் பண்ணுறாங்க. ஸோ வெப்சைட் நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். ஸோ இதுக்கான எலிஜிபிள் என்ன பார்த்தீங்க அப்படின்னா 10th standardக்கான தான் எலிஜிபிள் தான். ஸோ குவாலிஃபிகேஷன் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம் தாராளமாக. ஸோ இதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, ஸோ எவ்வளோ நோட்டிஃபிகேஷன்ஸ் வேகன்சின்னு பார்த்தீங்கன்னா டைபிஸ்ட்டுக்கு வந்து நம்பர் ஆஃப் த வேகன்சி 22 அண்ட் டெலிஃபோன் ஆப்ரேட்டர் அப்படிங்கிறதுக்கு 1, கேஷியர் அப்படிங்கிறவங்களுக்கு 2, ஸோ ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் அப்படிங்கிறது மொத்தம் 8. ஸோ நம்பர் ஆஃப் த வேகன்சி. ஸோ இதே மாதிரி டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் ஆஃப் த வேகன்சி இதுக்கு அது மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ இதுக்கு தான் மொத்தமாக கொடுத்துருக்காங்க. ஸோ போய் செக் பண்ணிக்கோங்க. குவாலிஃபிகேஷன்ஸ் அதாவது ஏஜ் வந்து 1/2024 படி. ஸோ ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஒவ்வொரு ஏஜஸ் மேக்ஸிமம் அண்ட் மினிமம் ஏஜஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்க அப்படின்னா மினிமம் வந்து 18 இயர்ஸ் ஆகும். மேக்ஸிமம் ஏஜ் வந்து 37 இயர்ஸ் ஆகுது. அதே மாதிரி அதர்ஸ் அப்படின்னா 18 இயர்ஸ் அண்ட் மேக்ஸிமம் ஏஜஸ் வந்து 32 அப்படின்றது. ஸோ இது சர்வீஸ் 3வது காலம் என்னென்னா சர்வீஸ் கேண்டிடேட்டுக்கான ஏஜ் லிமிடேஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ்பிளனேஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு பேசஸ் படி நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கான எக்ஸ்பிளனேஷன் தான் இது கீழே இருக்கும். ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஓகேயா, ஸோ செக் பண்ணிக்கோங்க. அடுத்து டைபிஸ்ட் அப்படின்ற குவாலிஃபிகேஷன் என்ன பார்த்தீங்க அப்படின்னா டிகிரி பிளஸ் கவர்மெண்ட் டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன் இன் டைப் ரைட்டிங் பை ஹையர் கிரேட் இன் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் நீங்கள் டைப்பிஸ்டில் இருந்திருக்கணும். அப்படி இல்லை இன்னொன்று என்ன அப்படின்னா 3வது சர்டிஃபிகேட் கோர்ஸ் இன் கம்ப்யூட்டர் பேஸ்ட் அண்ட் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன்ஸ் அப்படின்ற கோர்ஸும் நீங்கள் முடிச்சிருக்கணும். ஸோ டைப்பிஸ்டுக்கான எலிஜிபிள் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது. ஓகேயா, ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா டெலிஃபோன் ஆப்ரேட்டர் ஜெராக்ஸ் கேஷியர் அண்ட் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் எல்லாருமே டிகிரி ப்ளஸ் அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். ஸோ இது எக்ஸாம் ஃபீஸ் அப்படிங்கிறது எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 500 அப்படிங்கிறதா இருக்கு அமௌண்ட்டு. ஸோ பிசி எம்பிசி அந்த ஸோ அதர்ஸ்க்கு வந்து எப்பவுமே நமக்கு டிஎன்பிசி மத்ராஸ் கோர்ட்லேருந்து நமக்கு குவாலிஃபிகேஷன்ஸ் வந்திருக்கு. ஓகேங்களா, ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ஹைகோர்ட் மெட்ராஸ் அப்படின்ற நோட்டிஃபிகேஷன் போய் லிங்க் ஓப்பன் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். ஸோ எக்ஸாம் யூஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஸோ மச்.